சென்னை மாநகரத்தின் எல்லையை அச்சரப்பாக்கம் அரக்கோணம் வரை விரிவுபடுத்த பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் ஆலோசனை கூட்டத்தில் இன்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையின் சுற்றளவு மேலும் 1189 சதுர கிலோமீட்டர் அதிகரிக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் சாதக பாதகங்கள் பற்றி செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தின் தலைநகரான சென்னை இந்தியாவின் 4வது பெரிய நகரமாக உள்ளது. தற்போது சென்னை மாநகர் மட்டுமல்லாது அதனை ஒட்டிய புறநகர் பகுதிகளிலும் மக்கள் தொகை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் சென்னை மாநகர பகுதிகளில் உள்ள உட்கட்டமைப்பு வசதிகளை புறநகர் பகுதிகளிலும் விரிவுபடுத்தும் பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் 3வது தொலைநோக்கு திட்ட ஆவணம் தயாரிப்பதற்கான பயிலரங்கம் இன்று நடைபெற்றது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி தலைமையில் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அச்சிறப்பாக்கம், ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரக்கோணம் வரை சென்னை பெருநகர எல்லையை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை பெருநகரின் 3வது கட்ட விரிவாக்கப் பணிகளை 2027 முதல் 2046 வரை உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்துவதற்கான திட்டமும் இன்றைய கூட்டத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் முத்துசாமி, அடுத்த 50 ஆண்டுகளுக்கான தேவையை கருத்தில் கொண்டு இந்த விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். தொடர்ந்து நாம் இதை எடுத்து சிறப்பாகவும் வேகமாகவும் எல்லாவற்றிற்கும் விரைவாக தயார் நிலையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே எடுத்திருக்கிற திட்டங்களை வேகப்படுத்தி அதை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில், மாநகரத்தை விரிவுபடுத்தும் போது அதற்கு தேவையான போக்குவரத்து வசதி, சாலைகள், கல்வி, சுகாதாரத்திற்கான கட்டமைப்பு வசதிகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். எதிர்கால தொழில்நுட்ப தேவைகளுக்கு என அனைத்து முனைகளிலும் இருந்து சிந்தித்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாத வாழ்விடங்களை மேம்படுத்துவது மிக மிக முக்கியமாக கருதி இந்த திட்டங்களை நாம் வகுத்திட வேண்டும். இந்த விரிவாக்க திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சென்னை மாநகரின் பரப்பளவு மேலும் 1189 சதுர கிலோமீட்டர் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் தாய் மாணவன் வழங்கும் கூடுதல் தகவல். 2027 முதல் 2046 வரையிலான காலகட்டத்தில் சென்னையை எந்தெந்த மாதிரியான அளவிற்கு வளர்ச்சியடைய செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பயிலரங்கமானது இன்றைய தினம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கருத்துருக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. இந்த கருத்துருக்களின் அடிப்படையில் விரைவில் இந்த 3வது மாஸ்டர் பிளான் என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். நன்றி தாயுமானவன்.